நிறைய பிரச்சனை பண்ணி போட்டோக்கு மேல போட்டோ வீட்டுக்குள்ள தேவையில்லாம எங்க மேல நிறைய கேஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. எந்த பிரச்சனைக்குமே போக மாட்டாங்க, எந்த தேவையில்லாத வேலைக்குமே போக மாட்டாங்க, எந்த பசங்களுக்காகவும் எந்த உடனைக்காகவும் எதுவுமே போனது கிடையாது. இவங்க மேல எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. இதுக்கு காரணமா இருந்த கண்ணபுரம், அபிஷேக் ராஜா, ஊசி பாண்டி, தீபக் ராஜா, இந்த நாலு பேர்த்தையும் கண்டிப்பா கைது பண்ணி ஆகணும். நாளைக்கு ஸ்டேஷன்ல ஒரு லேடிஸ் எஸ்ஐ இருக்கா, அந்த லேடிஸ் எஸ்ஐ மேலே ஆக்ஷன் எடுக்கணும் கண்டிப்பா. அதுதான் மூல காரணமே. போட்டோ ஃபுல்லா எடுத்துட்டு போய் எனக்கு டவுட் ஃபுல்லாவே அவங்க மேலதான் இன்ஃபர்மேஷன் கொடுத்தது, அவங்களதான் இருக்கலாம். இவ்வளவு நேரம் காலையில 12 மணிக்கு மேல நடந்த சமூகம், இவ்வளவு நேரம் பன்னாரப்பழத்து முக்கள உட்காந்துருந்து போராட்டம் பண்ணி பார்த்தோம், யாருமே எங்களுக்கு ஸ்டெப் எடுக்கல. எடுக்காத 3 மணி நேரம் நாங்க உட்காந்துருந்தோம், ஊர் மக்கள், ஊர் பசங்க, பெரியார்கள் அவ்வளவு பேரும் உட்காந்து பார்த்தோம், யாருமே ஸ்டெப் எடுக்கல. எடுக்கல அங்க போய் நாங்க பைபாஸ்ல போய் நின்னோம். எங்களை எவ்வளவு கேவலமா அடிச்சு நாயோட தேவலமும் மிரட்டணுமோ, பச்சை பிள்ளை முத கொண்டு அடிச்சு எங்களை மிரட்டிட்டாங்க. எங்களுக்கு எந்தவித ஆக்சன் எடுக்கணும், ஆக்சன் எடுக்கல. அங்க இருந்து ஊருக்குள்ள வந்து இருங்க, ஆக்சன் எடுக்காம அப்ப எங்களுக்கு ஒரு நியாயமா ஊருக்குள்ள வந்து இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியும் நாங்க ஊருக்குள்ள வந்து இந்த சங்கத்துக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்கோம். கும்பி இருக்க கூடாதுன்னு எங்களை அடிச்சு இது பண்ணாங்க. அதையும் தாண்டி உட்கார்ந்து இது எந்த ஒரு சாமி பேர் மேல கிடையாது, எதுக்குமே போக மாட்டாங்க வீட்டை விட்டு. இனிமே நான் 2 பிள்ளைகளை வச்சு என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. ஆனா அதையும் நிக்கும் நான் ரோட்ல எங்களுக்கு எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. இவ்வளவு நேரம் ஆயிருக்கு, எந்த ஒரு போலீஸும் நான் வந்து இடத்த விட்டு போகவும் இல்லை, அவங்க எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. கண்டிப்பா இந்த 4 பேர் மேலையும் கண்டிப்பா நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அவங்கதான் காரணமே, அவங்களுக்கு அவங்கதான் அந்த கொலை பண்ணதுக்கு காரணமே. உடனே மீதி 3 பேர் அவங்க இன்னைக்கு 7 பேர் வந்திருக்காங்க ஸ்பாட்ல. இவங்க 4 பேரும் காரணம், மீதி 3 பேர் யாருன்னு எனக்கு தெரியல. இவங்க 4 பேரையும் கண்டிப்பா கைது பண்ணி ஆகணும். இது எங்களுக்கு ஒரு முடிவு தெரியணும், தெரியணும். மாதிரி ஊருக்குள்ள ஏகப்பட்ட கதை நடந்துகிட்டு இருக்கு. எல்லா பக்கமும் வரட்டுறாங்க. பசங்க வெளியில வேலைக்கு போயிட்டு வர முடியல, பிள்ளைங்க வெளியில வேலைக்கு போயிட்டு வர முடியல, எல்லாமே நைட் ஷிஃப்ட். எல்லா பிள்ளைங்களும் வெளியில வேலை பாக்குற பசங்க, வேலை பாக்குற பிள்ளைங்க, அங்க துரத்துறோம் அங்க தப்பிச்சு ஓடி வந்தா, இங்க துரத்துறோம் இங்க தப்பிச்சு ஓடி வந்தா அப்படின்ற மாதிரி இருக்கு. எங்க ஊரை கிராஸ் பண்ணி நாங்க எங்க ஆளுக்கு போனோம்னா அந்த அதர் காஸ்டோட தாண்டிதான் நாங்க போக வேண்டியிருக்கு. எங்களுக்கு எந்த ஒரு சேஃபும் கிடையாது. எங்க ஊர் மக்களுக்கோ இவ்வளவு நேரம் போராடின பசங்களுக்கோ எந்த ஒரு சேஃப்டியும் கிடையாது. எந்த நியாயமும் இதுவரைக்கும் கிடைக்கல. காலையில நடந்த சம்பவத்துக்கு இப்ப வரைக்கும் ஒரு ஆக்ஷன் எடுக்கல, ஒரு முடிவு சொல்லல. எங்களை துரத்துறதுலயும் எங்களை விரட்டுறதுலயும் குறியா இருக்காங்க. இந்த சங்கத்துக்குள்ளதான் 2 போலீஸ போட்டிருக்காங்க, சும்மா இருந்து தூங்குறாங்க. போற வர ஆட்களை கூட நோட் பண்றதுல ஊருக்கு ஒரு சின்ன பஞ்சாயத்து நடந்தா நாங்க இங்க இருந்து ஸ்டேஷனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டியிருக்கு. இங்க யாருமே எங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. போலீஸும் எங்களுக்கு தேவை இல்லை ஒருத்தருமே. எங்களுக்கு